வெற்றியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேசம் காப்போம் மாநாடு நடைபெறுகிறது திருமாவளவனுடைய தலைமையில். அதில் நான் பங்கேற்பதற்காக திருச்சி செல்கிறேன். ஏஐசிசி சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சுரேஷ் எம்பி அவரும் வந்து கலந்து கொள்கிறார். முதல்ல இந்த கொடைநாட்டில் நடைபெற்ற கொள்ளை சம்பந்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சென்னை மாவட்டங்களின் சார்பில் நினைக்கிறேன் ஆளுநர் மாளிகைக்கு முன்னாலே கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு உண்டு. சென்ற முறை பிஜேபி வெற்றி பெற்றதற்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நடைபெற்ற முறைகேடுகள் தான் காரணம் என்று சொல்லி சையத் சுஜன்கக்கூடிய இந்தியர் இப்போ வந்து உயிருக்கு பயந்து அமெரிக்காவிலே தஞ்சமடைந்திருப்பவர். அவர் ஒரு பத்திரிகை பேட்டியில் லண்டனில் பத்திரிகையாளர்கள்லாம் அழைத்து அவர் அமெரிக்காவிலேருந்து அங்கே வந்து பேசியிருக்கிறார். இந்த முறைகேடு வந்து மத்திய பிரதேசத்தில் இருந்த முண்டையவர்களுக்கு தெரியும். அவர் கார் விபத்தில் மரணம் அடைந்தார், அது கொலை என்று கூறியிருக்கிறார். இதில் சம்பந்தப்பட்ட அந்த எலக்ட்ரானிக் மிஷின் தயாரிக்கிற அரசு நிறுவனத்தில் பணியாற்றிய சில பேர் கொல்லப்பட்டதாகவும் அவருடைய சகாக்கள் பல பேர் சாகடிக்கப்பட்டதாகவும் உயிருக்கு பயந்து அவர் அமெரிக்காவில் போய் தஞ்சம் புகுந்திருப்பதாகவும் பல குற்றச்சாட்டுகளை அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உண்டு. மத்திய தேர்தல் ஆணையமும் இந்த புகாரை கவனத்தில் எடுத்துக்கொண்டு விசாரிக்க வேண்டும். ஆக மத்திய அரசும் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனும் நடைபெறுகிற வரப்போகிற தேர்தல்களில் இந்த மாதிரி முறைகேடுகள் இல்லாமல் இருக்கணும்னா அது வாக்குச்சீட்டு மூலமாக வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்று மாயாவதி போன்ற பல்வேறு கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். என்னுடைய அபிப்பிராயம் கேட்டிங்கன்னா கூட வாக்குச்சீட்டு மூலமாக வாக்குப்பதிவு நடைபெறுவதில் முறைகேடு இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி செய்வது நல்லது. செய்தவர்களுடைய குற்றச்சாட்டு முழுமையாக விசாரிக்கப்பட்டு உண்மை மக்களுக்கு கண்டறிந்து சொல்லப்பட வேண்டும். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் நடைபெறுகிறது. அதில் போராட்டத்தில் ஈடுபட்டால் சம்பளம் தரமாட்டோம் என்பதும் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஒடுக்க அரசு முயற்சிப்பதும் தவறு. இது ஜனநாயக விரோதமான செயல். எனவே போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அரசு ஊழியர்கள் சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்களுடைய பிரதிநிதிகளை அழைத்து சம்பந்தப்பட்ட முதலமைச்சரோ சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ அதிகாரிகளை வைத்துக்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய குறைகளை போக்குகிற விதத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஆரம்ப பள்ளிகள் எல்லாம் ஆசிரியர் போராட்டத்தாலே மூடி கிடக்கின்றன. பல அரசு அலுவலகங்கள் செயல்படாமல் உள்ளன. அதற்கு மாற்று ஏற்பாடுகளை செய்து கொண்டு புதுசாக வாத்தியார் போட்டு ஸ்கூல் நடத்த முடியாது, மாணவர்களுக்கு பாடம் நடத்த முடியாது. அதனால் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண அரசு முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதிமுக இணையம் யார் சொல்றா? ரம்தாஸ் அத்வாலே அவர் தனி கட்சி வச்சிருக்காரு. அந்த கூட்டணியில் மந்திரியா இருக்காரு. அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமைகள் என்ன ஏதுன்னு தெரியும். அதிமுக இருக்கிற தொண்டர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு காலத்திலையும் அவங்க போய் பிஜேபியெலாம் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ரெண்டு கட்சியாக அது உடஞ்சிருக்கு. அந்த ரெண்டு மூணு கோஷ்டிகளில் தான் அவங்க இருக்காங்களே தவிர பிஜேபி கூட்டணி வைக்கிறதையே தம்பித்துறை போன்ற மூத்த தலைவர்கள் அங்கே எதிர்த்துட்ருக்காங்க. அப்புறம் அங்கே இருக்கிற தொண்டர்கள் போய் ஒட்டுமொத்தமாக இணைவதோ கட்சி இணைப்பு என்பதோ நிச்சயமாக சாத்தியம் இருப்பதாக. எனக்கு தினகரன் வந்து அந்த மாதிரி நான் வந்து ஆளுங்கட்சி அதிமுகவோட சேரப்போகிறதில்லைன்னு திட்டவட்டமாக மறுத்திருக்கார்.
ஒருவேளை பிஜேபி ரெண்டு பேரையும் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், கட்டாயப்படுத்திகிட்டு இருக்கலாம். ஆளுங்கட்சியையும் தினகரன் கட்சியையும் பிஜேபி கட்டாயப்படுத்தி ஒன்று சேர்த்து தங்களுடைய கூட்டணியில் அச்சுறுத்தி கொண்டு வருவதற்கான முயற்சியில் பிஜேபி ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் தினகரன் அப்படி சேர மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆளுங்க அதிமுக சேரக்கூடாது கூட்டணியில்னு அங்கே இருக்கிற தம்பித்துறை போன்றவர்கள் எழுத்து கொண்டிருக்காங்க. ஆக இன்றைக்கு பிஜேபி தனித்து விடப்பட்டிருக்கிறது. மோடி அவர்கள் கதவு திறந்திருக்கிறது கூட்டணிக்கு என்று சொன்னாலும் கூட அந்த கதவில் படிதாண்டி அந்த திறந்திருக்கிற கதவுக்குள்ளே போகிறதுக்கு யாரும் எந்த கட்சியும் தயாராக இல்லை. ஆக தனித்து விடப்பட்டிருக்கிற பிஜேபி அல்லது பிஜேபி கூட்டணியில் இருக்கிற இது மாதிரி கட்சிகள் அவர்கள் தேர்தல் நேர புலம்பல் இது புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அவ்வளோதான். உலக முதலீட்டர்கள் மாநாடு முதலீட்டாளர் மாநாடு என்பது அது ஒரு சடங்கு, சம்பிரதாயம், வெற்று செலவு என்றே நான் கருதுகிறேன். போன தடவை 230,000 கோடி வந்ததாக சொன்னாங்க. இந்த தடவை ஒரு மாநாடு நடத்துறதுக்கு முன்னால் அரசு தெளிவாக ஒரு விளக்கம் தரணும். இந்த 230,000 கோடியில் எந்தெந்த நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள் என்னென்ன தொழிலை தமிழ்நாட்டில் தொடங்கினார்கள், எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு கோடியில் எவ்வளவு ஆயிரத்தில் தொழில்கள் தொடங்கப்பட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்பட்டது, அந்த புள்ளி விவரத்தை வெளியே சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லிட்டு இந்த மாநாட்டை நடத்தினா நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த மாநாடும் வரப்போகிற பாராளுமன்றத்திற்கு முன்பு வேலையில் இல்லாமல் இருக்கிற இளைஞர்களை அவருடைய குடும்பத்தை ஏமாற்றுவதற்கான ஒரு திட்டம் முயற்சியை தவிர, இதனால் இதுவும் ஒரு கண்துடைப்பு நாடகம். போன தடவை நடந்த மாதிரி இந்த தடவை நடக்கும். அரசு பணம் செலவாகிறது காலியாகிறதே தவிர அதனால் எந்த பலனும் ஏற்பட போவதில்லை, சென்ற மாநாட்டிலும் ஏற்படவில்லை. ஏங்க, அரசின் மேலே மத்திய அரசின் மேலே என்ன குற்றச்சாட்டு வந்தாலும் அதற்கு பிஜேபி திட்டமிட்டு குற்றம் சொல்கிறார்கள் என்று ஆளுங்கட்சியை சார்ந்த பிஜேபி சொல்லுவதும், அதிமுக மேலே இங்கே இருக்கிற ஆட்சி மேலே என்ன குற்றச்சாட்டு வந்தாலும் கொலை குற்றத்திலேருந்து எல்லாத்துலேயும் அதற்கு திமுக பின்னணியில் இருக்கிறது என்று சொல்லுவதும், இது வந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காகவும் முழு பூசணியை சோற்றிலே மறைக்கிற முயற்சியாக இந்த முயற்சி பிஜேபி சார்பிலேயும் ஆளும் அதிமுக சார்பிலேயும் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அது எனக்கு தெரியாது, அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு தெரியாது. தினமலர் பத்திரிகையில் நானும் பார்த்தேன், அப்படிலாம் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸ்பிக் டிவி அம்பர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கீகி பேசுகிறேன். ஸ்பிக் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.